மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும், கலைப்புலி சேகரன் அவர்களுக்கும் இந்த அருமையான படம் திரைக்கு வராத கதைக்கு சார்ந்த இயக்குனர் துல்சிதாஸ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும், எல்லாருக்கும் பிடித்த ஒரு கதாநாயகி, அதாவது தாய் அப்படின்னு சொல்லலாம், அன்னியாகவும் இருந்திருக்கலாம், கதாநாயகியாகவும் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய உதாரணமாக இருந்த நதியா மேடம் அவர்களுக்கும், இனியா அவர்களுக்கும், நாயகி ஈடன் அவர்களுக்கும் சரி, சவிதா மேடம்க்கும் சரி, ஆர்த்தி அவர்களுக்கும் சரி, எங்களுக்கு பிடித்த சரவணன் சாருக்கும் சரி, அதே மாதிரி இந்த படத்துக்கு சார்ந்த அனைத்து டெக்னீஷியன்ஸ், பத்திரிகையாளர்கள், திரைய உலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீரின்றி அமையாது இம் உலகு, இது வள்ளுவரோட வாக்கு. பெண்ணின்றி அமையாது இம் உலகு, இதுதான் உண்மையான வாக்கு. பெண்கள் இல்லாத இந்த உலகமே கிடையாது. அவங்க கிட்ட ஒரு தீராத மருந்து இருக்கு, அதுதான் அன்பு. இந்த அன்பு தான் நம்மளை வந்து ஏங்க வச்சுட்டு இருக்கு. அதே போலவே ஆண்கள் எல்லாமே இந்த உலகம் கிடையாது. பெண்களோட ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்குன்னு சொல்றாங்க, உண்மை. அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல பாருங்க, திரையில வந்து பெண்கள் இருக்காங்க, திரைக்கு பின்னாடி எல்லாம் ஆண்கள். ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இருக்காங்க. ஸோ நிச்சயமா நாம எல்லாருமே வந்து அதுக்காக வேண்டிக்கிறோம், எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. சினிமா அதாவது கலைக்கு வந்து மொழி என்ற வேறுபாடு கிடையாது. எல்லா கேரளா நாட்டுக்கு சேர்ந்த அனைவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரபலமாக இருக்காங்க, நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. நம்ம படங்களையும் அதே மாதிரி அங்கே நல்ல ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கு. அது போலவே அங்கிருந்து பல கனவுகளோடு வந்திருக்க கேரளா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இங்கே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். நல்ல கண்டென்ட் இன்றைக்குமே ஜெயிக்கும், அண்ட் ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் நதியா மேடம் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது மேடம் கிட்ட கேட்டேன், மேம் இயல்பாகவே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லுவோம், அந்த அப்பியரன்ஸ் இப்படி இருக்கா, எப்படியுமே இளமையாக இருக்கீங்களே, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களே, எப்படி மேம் அப்படின்னு கேட்டேன். ஜெனட்டிக்கா அப்படின்னு கேட்டேன், இல்லை மெட்டபாலிசமா, இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, எல்லாம் கலைந்தது தான், பல உழைப்புக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். அவங்க பார்க்குற பார்வை தான் வந்து அவங்க இந்த மாதிரி காட்டுது. நல்ல ஒரு உதாரணமாக இருக்கீங்க. வி ஆல்வேஸ் லவ் யூ மேம் அண்ட் நைஸ் டு ஹாவ் யூ பேக். ஏன்னா நீங்கள் எல்லாம் கண்டென்ட் ட்ரிவன் படங்கள் தான் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி பல கனவுகளோடு வந்திருக்கிற துல்சிதாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நம்பிக்கை படம் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர் அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மே இட் பி எ பிக் சக்ஸஸ். இந்த மேடையில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அதாவது நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சேர்ந்தவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே, சார் நம்மளுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, ஆனால் இனிமேலேருந்து நானும் வந்து பல முறை வந்து மேடைகளில் வந்து சொல்லியிருக்கேன், பட் இனிமேலேருந்து வந்து நம்ம மேடையில் வந்து நம்ம பிரச்சனைகள் சொல்லவே வேண்டாம் சார். அதுக்கு சொல்ல வேண்டிய இடம் வேறு, அங்கே பேசி அங்கே முடிவெடுத்து நம்ம செயலில் கொண்டு வரணும். இது செயலில் கொண்டு வரணும், பேச்சுலேயே இருக்கும், பேச்சு வேண்டாம், இனிமேல் செயலில் இருப்போம். அது வந்து செய்யணும் சார், அது எல்லாருமே செய்யணும். இது சாத்தியம், ஏன்னா இன்றைக்கி வேறு திசையில் போயிட்டுருக்கு, அது மாற்றணும். வெற்றி தோல்வின்றதெல்லாம் வேறு, அது கடவுள் முடிவு பண்ணுவார், ஆடியன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. திருட்டு விசிடி பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியாது, பார்க்கறது பார்க்காத ஆடியன்ஸை டிசைட் பண்ணணும். அவங்க இன்றைக்கி அவங்க மாறுறாங்களோ அன்றைக்கி தான் சினிமாவும் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாரும் ஒரு நல்ல முடிவு அங்கே எடுத்து இந்த வாட்டி இது வந்து செயலில் காட்டணும் சார். அண்ட் ஐ அப்ரிஷியேட். எங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது கதிரேசன் சார் வந்து அன்றைக்கி ராத்திரி 2 மணி வரைக்கும் முழித்திருந்து எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்ஃபுல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்யூ அண்ட் விஷிங் த வெரி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச்.